அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிலிஸ்ட்டை டூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெரிலிஸ்ட் டூவில் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்குமே கேட்டகரி வைஸாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. கேட்டகரி வைஸாக எவ்வளோ வந்து வேகன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. மார்க் வந்து அந்த கேட்டகரியில் வந்து எவ்வளோ மார்க் வந்து ஹையஸ்டில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. யாரும் நேம் வந்து ஆதாரில் ஒரு நேமு, உங்கள் டாக்குமெண்ட் உங்கள் மார்க் லிஸ்ட்டில் ஒரு நேமு, அது மாதிரி எதுவும் இல்லாமல் அது மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. மெரிலிஸ்ட்டில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது மாதிரி கரெக்ஷன்லாம் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மெரிலிஸ்ட் டூ வந்து ஏப்ரல் 1-2 weeks ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து முதல் முறையாக எப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.